தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி ஒரு ஆலயம், கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே அப்படின்னா, நாட்டிங்காம், அதாவது ஷெஃபீல்ட் மேன்செஸ்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 மைல் தொலைவில் உள்ள நாட்டிங்காம் அப்படிங்கிற பகுதியில் அப்படிங்கிறதுல ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்துருக்குறோம். இங்கே நிறைய நம்ம தமிழ் வாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த கோயில் தல வரலாறு என்ன, அவசியமே உள்ள போய் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாட்டிங்காமில் அமைந்துள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயம். அதோடைய வெளிப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. இது முக்கியமான திருவிழா சமயத்தில் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. சைடில் தான் சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்ஸ் தான், வீடு தான். நாட்டிங்காமில் இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கே கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்ததுங்க. இங்கே வந்த பக்கம் வந்து நாங்கள் 7 வருஷம் ஆச்சு, ஆனால் இங்கே இப்படி இருக்க கோயில் இருக்குது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. உள்ளே போய் பார்த்தோம், நிஜமாகவே வேறு லெவலில் இருந்தது. நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடச்சது. இந்த கோயில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்களால் நடத்தப்படுற ஒரு ஆலயம். வாங்க உள்ளே போகலாம், நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே கோட் போட்டுக்கலாம், ஷூ ரேக்கு, ஷூ மாற்றுறதுக்கு. இங்கே வந்து அன்னதான குடம் இது. ஸோ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக எல்லா நாளுமே 2 மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி எங்களுக்காக ஸ்பெஷலாக திறந்து வச்சுருந்தாங்க, ப்ளஸ் நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஜெயதுர்க்கை அம்மன் மூலவர் இவங்க தான். இந்த கோயிலில் வசந்த மண்டபம் இருக்குது. மொத்தமே இவள் தான் அமைப்பு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சௌபாக்கிய விநாயகர் அமைந்திருக்கிறார் இங்கே. சிவன், இங்கே உள்ள சிவன் பேர் வந்து அகஸ்தீஸ்வரர் அண்ட் ஐலாண்டீஸ்வரி அம்மன் கூட இருக்கிறாங்க. சாய்பாபா நாகதம்பிரானுக்கு வந்து தனியாக ஒரு பீடம் வச்சுக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன், வள்ளி தெய்வானையோட எழுந்தறியுள்ள நம்ம முருகன், அவ்வளோ தத்ரூபமாக பாருங்களேன். தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி. வசந்த மண்டபம் அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லாமே உலகத்தால் செய்யப்பட்ட சிற்பங்கள், ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது. இதுதான் ஆஃபீஸ் ரூமு. இங்கே வந்தால் நீங்கள் வந்து தேவையான அச்சனை ஷீட்லாம் இங்கே வாங்கிக்கலாம். துர்கா பரமேஸ்வரி அம்பிகாயாஹ.
தேவீம் அனுக்ரஹான பல சித்திரஸ்தும். எவ்ரிடே வந்து அன்னதானம் வழங்குறாங்க, மத்தியானமும் இரவும். ஓகே, இங்கே அன்னதானம் இருக்குது, சாதம் சாம்பார் இன்றைய பிரசாதம். இங்கே இருப்பாங்க, ஃபுட் அலர்ஜி சொல்லி போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே சில காலங்களில் கொடுத்து சொல்லியிருப்பேன் இங்கே உள்ள அலர்ஜி பற்றி. ஸோ இதெல்லாம் உள்ளவங்க சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும். மஸ்டர்டு, மில்க்கு, பீனட் அலர்ஜி, நட்ஸ் அலர்ஜி, ஸோ எல்லாமே இப்போ கிளியராக போட்டுருக்குறாங்க, அருமையாக இருக்குது. இங்கே வந்து ஆன்லைன் யோகா கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்களாங்க. ஸோ யாரெல்லாம் வேணால் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் யோகா கிளாஸ் பற்றி கேட்டுக்கலாம். சாப்பிட்டு தட்டுலாம் நம்மளே கழுவி வச்சுக்கணும். இங்கே தட்டு வச்சுருப்பாங்க, அங்கே தட்டு எடுத்துகிட்டு அலசிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கேயே ஃபஸ்ட்டு போயிடணும். நீட்டாக கழுவி சூப்பர் பார்க்கல. இந்த ஊர்வலம் பார்த்திங்களா, அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஊரில் எப்படி நம்ம திருவிழாக்கள் முக்கியமான விஷயம் நாங்கள் கொண்டாடுவோமோ அதே மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் வச்சுருக்கிறாங்க. இந்த தட்டு உள்ள ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, இந்த தட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி காமிக்கிற பாருங்க. இந்த தட்டு உபயோகம் ஹெல்ப், அதாவது டொனேட் பண்ண ஒருத்தர் டாக்டர் கே சிவா யூஎஸ்சி, அங்கேருந்து ஒருத்தர் டொனேட் பண்ணியிருக்காரு. எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க, நம்ம ஆளுங்க தான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலையில் பிடித்துக்கு நம்புகிறேன். பிடித்திருந்தால் ஒரு லைக் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.